ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பர்ஷியன் கேட் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பர்ஷியன் கேட்ஸ் பற்றி கேட் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஆனால் அதை எப்படி பராமரிக்கணுன்றது தெரியாது கேட் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்டை வாங்கணும் ஏன்னா ஆசைப்பட்டு சம்டைம்ஸ் கேட் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அதோட ப்ரோசன் கான்ஸ் தெரியாமல் சம்டைம்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும் சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பயமாக இருக்கும் அதனால் அவங்களோட சம்மதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சில பேருக்கு கேட்டோட ஹேர் ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் எஸ்பெஷலி கிட்ஸுக்கு சம்டைம்ஸ் ஒத்துக்காமல் போவோம் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கேட்டோட விளையாடுறேன்ட்டு கேட்டை கடிச்சு வைப்பாங்க அவங்களோட வாழை பிடிச்சி இழுப்பாங்க ஸோ கேட் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இவங்கள ஸ்க்ராச்சோ இல்லாட்டா பைட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கேட்டோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் அடிக்கடி வெளியே போகிறவங்களா இருந்தீங்கன்னா வெளியூர் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஏன்னா கேட்டுக்கு லோன்லினஸ் ரொம்ப பிடிக்காது அவங்க ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஒன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கீழேயோ இல்லை அவங்கள எங்கேயாவது மறைவான இடத்துல வச்சுப்பாங்க உங்களோட ஆக மாட்டாங்க ஸோ க கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பர்ஷியன் கேட்ஸ் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் வரை தூங்கிட்டே தான் இருக்கும் எங்கே எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்க படுத்து தூங்கிடுவாங்க எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் அவங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க நம்ம டெய்லி நம்ம தலையை எப்படி வர்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஹேரை கூம் பண்ணி விடணும் டெய்லி அவங்களோட ஹேரை கூம் பண்ணிடணும் இல்லாட்டா ஹேர் ஃபால் ஆகும் அவங்களோட கண்ணை டெய்லி தொடச்சி விடணும் நிறைய டியர்ஸ் வரும் ஸோ ஸ்டெயின் ஆகும் அதனால் தொடச்சி விடணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க காதை க்ளீன் பண்ணணும் இல்லாட்டா மைட்ஸ் ஃபார்ம் ஆகிரும் மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள குளிக்க வைக்கணும் குளிச்சுட்டு ட்ரையர் போடணும் ஈரத்தோடு வெட்டக்கூடாது ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் வெட்டக்கூடாது கண்டிப்பாக ட்ரையர் போட்டே ஆகணும் அதுக்கப்புறம் அவங்களோட லிட்டர் பாக்ஸை நம்ம டெய்லி க்ளீன் பண்ணணும் அப்படி இல்லைனா வெளியே எங்கேயாவது போய் வச்சிருவாங்க இவங்களுக்கு மந்த்லி பர்ச்சேஸ் கண்டிப்பாக இருக்குது ஃபுட்டை அவங்களுக்கு வெளியே தான் வாங்கணும் வீட்டில் இருக்கிற ஃபுட் கொடுக்கக்கூடாது அதுவும் சில டாக்டர்ஸ் எக்கு லிவர்ஸ் சிக்கன் இதை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் எப்போவுமே ஸ்டோர் பாட் தான் கொடுக்குறேன் அவனுக்கு ட்ரை இல்லாட்டா கிரேவி கொடுப்பேன் அதே மாதிரி அவருக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி குளிக்க ஊற்றும் போது ஷாம்பூ அவருக்குன்னு தனியாக இருக்கும் ஸோ அந்த ஷாம்பூ யூஸ் பண்ணி தான் குளிக்க ஊற்றணும் அதே மாதிரி லெட்டர் சேண்டும் அவருக்காக வாங்கணும் இது கம்பல்சரியாக வாங்கியே ஆகணும் அவங்களுக்கு பெரிய இடம்லாம் தேவையில்லை ரொம்ப குட்டி இடத்துலையே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க இல்லை என்னோடய வீடு ரொம்ப சின்னதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஏன்னா அவங்க எந்த இடமா இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஒரு சின்ன விண்டோ இருந்தால் போதும் அதில் பார்த்தே அவங்களோட நாளை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க லாங் ஹேர் பர்ஷியன் கேட்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபால் இருக்கும் நம்ம எப்போவுமே கிட்டனாக தான் வாங்குவோம் அவங்க கிட்டன்லேருந்து இருந்து அடல்ட்டாக மாறும்போது கண்டிப்பாக ஃபால் இருக்கும் அந்த அடல்ட் ஹேர் வரத்துக்காக நீங்கள் ரொம்ப லோன்லியாகவோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் நீங்கள் அவங்களோட விளையாடலாம் கடல் பண்ணிக்கலாம் அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க கேட்ஸும் பேர்ட்ஸும் எப்போவுமே எனிவிஸாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட் வாங்கும் போது குட்டி கிட்டனா வாங்கிக்கோங்க டூ மந்த் கிட்டனா வாங்கினீங்கன்னா அது கூட சேர்ந்து வளரும் போது ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங்